ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பாக்ஸ் ட்ராப்பிங் மிஷின் ஃபார் கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், எலக்ட்ரிக்கல், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ், எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் பாக்ஸ் போடுறாங்கன்னா கம்பல்சரி ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்பிங் மிஷின் தேவைப்படும். இதில் செமி ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் இருக்குது, இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு. இதில் காம்போ லைன்ஸும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வேக்கம் பேக்கிங் மிஷின், அதாவது நம்ம ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸு, பேக்கரி ஐட்டம்ஸு, சின்ன சின்ன வெரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் சாம்பிள் பர்பஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன மிஷின்ஸ் யூஸ் ஆகும். இல்லை இண்டஸ்ட்ரியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வால்யூம் கூட இருக்குது, 1 kg, 2 kg, 5 kg எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய மிஷின்ஸ் போகலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 400mm, 500mm, 600mm, சிங்கிள் சேம்பர், டபுள் சேம்பர்னு சொல்லிட்டு இதில் வேரியன்ட்ஸ் நிறையா இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரிக்ஸ் பேக்கிங்கு, இந்த மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கிறக்கா உள்ள ஆக்சிஜன்ஸ் எதுவுமே இருக்காது, ஷக் பண்ணி வெளியே எடுத்துரும். இந்த மாதிரி பேக்கிங் ஆகும் உங்களுக்கு. எனி ஐட்டம்ஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், பன்னீர், மீட்டு, சப்பாத்தி, கார்லிக், அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இந்த மிஷின்ஸில் வந்து நம்மளால் பேக் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரிங்க் ராப் மிஷின் வித் எல்சீலர். இது செல்சிலில் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் அண்ட் செமி ஆட்டோமேட்டிக் ரெண்டு மாடல் இருக்குது. இப்போ நம்ம இது பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக் கன்வேரபிள் மாடல் இது. இதுலேயே வந்துட்டு பெட்டு மட்டும் இருக்கிற மேனுவல் கன்வேர்ஸ் இருக்குது, அது எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே கோயம்புத்தூரில் ஸ்ரிங்க் ராப் மிஷின்ஸும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம், இம்போர்ட்டடும் இதில் இருக்குது. ஸோ இந்த ஸ்ரிங்க் ராப் மிஷின்ஸ் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோட் புக்ஸ் வந்து லேமினேஷன் பேக்கிங்காகவும், இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி பாட்டில் ஸ்லீவ் ரேப் பண்ணுறதுக்கு, இல்லை இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ரேப் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த இது எல்லாமே பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பாட்டில் ஃபுல் ரேப்பிங்கு, கோகோ பீட்ஸ் எல்லாம் எடுத்திங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதுக்காக பண்ணுறோம். இதில் 650 grams, 5 kg, 1 kgன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, இது எல்லாமே பண்ணலாம். அதே போல் இந்த மாதிரி ஸ்டிக் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேக்கம் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த மிஷின் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் பவுச் பேக்கிங் மிஷின். இது வந்து பார்த்திங்கன்னா 100 gramலேருந்து 1 kg வரைக்கும் நம்ம பேக் பண்ணக்கூடிய மிஷின் இந்த மிஷின். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பேக்கிங் பண்ணியிருக்கு இதில், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்ஸ் வந்து போடுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின். சென்டர் சீலிங் மிஷின் சொல்லி சொல்லுவோம். ஃபுல் வியூ பாருங்கள். இந்த ஹாப்பர் மேலே வந்து நம்ம ப்ராடக்ட் கொட்டிக்கலாம், என்ன கிராம் வேணுமோ செட் பண்ணிவிட்டு நீங்கள் 100 gramலேருந்து 1 kg வரைக்கும் தேவையான க்ரோசரி ஐட்டம்ஸ் வந்து பேக் பண்ணக்கூடிய மிஷின் இது. அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்மால் வேரியண்ட்டு, 2 gramலேருந்து 100 gram வரைக்கும் பேக் பண்ணக்கூடிய மிஷின் இது. இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சரமாவும் பேக் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சரமாகவும் உங்களால் பேக் பண்ணிக்க முடியும், இண்டிவிஜுவல் பேக்கெட்ஸும் உங்களால் வந்துட்டு பண்ணிக்க முடியும். இந்த குறுமுளகு, சீரகம், எல்லா ஐட்டம்ஸும் இதில் வந்து உங்களால் பண்ணிக்க முடியும். செமி ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ராப்பிங் மிஷின், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ராப்பிங் மிஷின், அதுலேயே இது செமி ஆட்டோமேட்டிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஹோல்சேலர்ஸ், பாக்ஸஸ் ஹோல்சேலர்ஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படும். டிபெண்ட் ஆன் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிக்கு தகுந்தாப்பில் 5 boxes, 10 boxes, இல்லை 100 boxes, இல்லை பேக்கிங் ஃபுல்லாக பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் வேரியன்ட்ஸ் நம்மகிட்ட நிறையா இருக்குது. அதில் இது வந்து நுமேட்டிக் பெட் ஸ்டாப்பிங் டூலு. ஸ்டாப்பிங் மிஷினில் பண்ண முடியாமல் இருக்கும்போது பெரிய பெரிய பேலட்டு, உடன் பேலட்டு, பேல் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு நுமேட்டிக் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான கன்சூமபிள்ஸ் ரோல்ஸும் நம்மகிட்டயே இருக்குது, பிரிண்டிங் பிளைன் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஸ்ட்ராப்பிங் பண்ணிச்சு அப்படின்னா பாக்ஸ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு, இந்த மாதிரி தான் பிபிலாம் ஸ்ட்ராப் அடிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா சீலிங் ஏரியா, ஹீட் சீலிங் ஆகும். இந்த ப்ராடக்டோட வெயிட் 50 kg வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டைப் மிஷினரிஸில் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டக்ஷன் சீலிங் மிஷின் சொல்லுவோம். இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் பாட்டில், பிக்கல், எல்லா டைப் ஆஃப் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறக்கா லைசால் பாட்டில், ஜூஸ் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி பேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். நமக்கு 20mm லேருந்து 130mm டயா வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஷினில் வந்துட்டு பண்ணிக்க முடியும்.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலேயே கண்டினியூஸ் இண்டக்ஷன் சீலிங் மிஷினும் இருக்குது. இது வந்து மேனுவல், நீங்கள் பாட்டில் மட்டும் வச்சுவிட்டா போதும் கண்டினியூஸாக உங்களுக்கு பேக்கிங்காக வெளில வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ரிபன் கோடிங் மிஷின் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு வந்து எம்ஆர்பி, பேட்ச் கோடிங்கு, ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொருளுக்கான மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பிரி டேட் போடுறதுக்காக, ஃபார் லைக் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் பண்ணக்கூடிய மிஷின் தான் இந்த இது. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஹெல்ட் இன்ஜெட் கோடிங் மிஷின் சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டிலு, பவுச்சஸ்ஸு, ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வச்சு நம்ம எம்ஆர்பி, பேட்ச் கோடிங் மிஷின்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு நம்மளால் ப்ரிண்ட் பண்ணிக்க முடியும். பாட்டில்ஸு, பவுச்சஸ்ஸு எல்லாமே பண்ண முடியும். லைக் இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு பண்ணிக்க முடியும். இதில் மேனுவல் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஹேண்ட்ஹெல்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கோடிங்கும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மினி டிஜிட்டல் லிக்விட் ஃபில்லிங் மிஷின் சொல்லுவோம். மில்க்கு, சானிடைசர் அண்ட் வாட்டர் ஃப்ளோ இருக்கிற கண்டென்ட் எல்லாமே இந்த மிஷினில் பண்ணிக்க முடியும். ஸோ வாட்டர் ஃப்ளோ காட்டிலையும் கொஞ்சம் டென்சிட்டி கூட இருக்கும்போது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நியூமேட்டிக் லிக்விட் ஃபில்லிங் மிஷினில் பண்ணலாம். எல்லா டைப் ஆஃப் ஆயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பண்ணிக்க முடியும். அதே இது வந்து பார்த்திங்கன்னா இது பேஸ்ட் ஃபில்லிங் மிஷின் சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஹனி, பேட்டர், ஜெல் டைப்புக்கான எல்லா டைப் ஆஃப் லிக்யூட் ஐட்டம்ஸும் இந்த மிஷினில் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். 100 ml 1 L வரைக்கும் இந்த மாதிரி மிஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஸோ பவுச்சஸ்ஸு, பாட்டிலு எதில் வேணாலும் நம்ம பிடிச்சிக்கலாம். இதில் வந்து ஆட்டோ மோடு இருக்குது, மேனுவல் மோடு இருக்குது. பெடல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேனுவல் மோடு, ஆட்டோ மோடு போட்டிங்கன்னா டிலே டைம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாட்டில் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் போதும், நீங்கள் ஃபில்லிங் பண்ணி பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ஃப்ளஷிங் மிஷின் சொல்லுவோம். நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, குர்க்ரே பேக்கெட்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வந்து பேக் பண்ணுறதுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்கள், இந்த மாதிரி தான் நைட்ரஜன் ஃப்ளஷிங் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்கான ஸ்பெஷலான மிஷின் தான் இது, லைஃப் டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மிஷின் வித் நைட்ரஜன் ஃப்ளஷிங் இன்பில்டோடு உங்களுக்கு வந்துடும். அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் மிஷின் சொல்லுவோம். கண்டினியூஸ் பேண்ட் சீலிங் மிஷின், நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்க்கு வர க்ரோசரி ஐட்டம்ஸு எல்லாமே பேக் பண்ணக்கூடிய மிஷின் இது. இதிலே ஹரிசோண்டல் அண்ட் வெர்டிக்கல் ரெண்டு மாடல் இருக்குது. ஸோ 100 gramலேருந்து நீங்கள் 3 kg வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் சீலிங் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா மினி பார்ட்டிக்கல் ஃபில்லர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்டு 2 gramலேருந்து 100 gram வரைக்கும் ப்ராடக்ட் இதில் மேலே கொட்டிட்டீங்க அப்படின்னா கீழே விழ விழ நீங்கள் பேக்கெட்டில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி மிஷினில் சீல் பண்ணி பண்ணிக்கலாம். இதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா 1 kg மிஷினு, 100 gramலேருந்து 1 kg வரைக்கும் இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிக்கல் வந்து ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஃபில்லிங் பண்ணிவிட்டு சேம் இந்த பேண்ட் சீலிங் மிஷினில் நீங்கள் சீலிங் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பவுச் பேக்கிங் மிஷின் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரெண்டு மிஷினை வச்சு உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கப் சீலிங் மிஷின். இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம பாப்கார்ன், அப்புறம் ஜூஸ் ஐட்டம்ஸு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா 75 mm லேருந்து 95 mm வரைக்கும் கேப்போட டயா வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மிஷினில். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல், செமி ஆட்டோமேட்டிக்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்னு 3 types இருக்குது இந்த மிஷினு. உங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஷினரிஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம் டேப்ஸு, இது நீங்கள் ப்ரிண்டிங் வேணாலும் ப்ரிண்டிங், ப்ளைன் வேணால் ப்ளைனு, எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாக்ஸுக்காக. இது எல்லாமே நம்மகிட்ட அவைலபிலிட்டிஸ் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் ஆப் மிஷின், ஹரிசோண்டல் ஃப்ளோர் ஆப் மிஷின் சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக்கு நம்மளுடைய சிக்கி பேக்கிங் மிஷின், அதாவது பேக்கரி ஐட்டம்ஸ்க்கான எல்லா ப்ராடக்ட்ஸும் பண்ண முடியும். கள்ளபரிப்பி, பன்னு, சின்ன சின்ன கேண்டில்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறதுக்குக்கான மிஷின் தான் இது, ஆட்டோமேட்டிக் ஹரிசோண்டல் ஃப்ளோர் ஆப் மிஷின் சொல்லி சொல்லுவோம்.
Okay.